இன்று நாம் சிறுநீரகத்தை பாதுகாக்கும் யோக பயிற்சிகளை கற்க இருக்கின்றோம். சிறுநீரகம் கிட்னி என்பது மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு. பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இராஜ உறுப்பு. அதாவது உடலில் உள்ள இரத்தத்தை டயலிசிஸ், அதாவது சுத்திகரிப்பு செய்யும் பணியை இந்த சிறுநீரகங்கள் செய்கின்றன. சிறுநீரகத்தில் கல், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் மற்ற கல்லீரல் உட்பட அனைத்து உறுப்புகளும் பாதிக்கும் அபாயம் இருக்கிறது. அதனால் சிறுநீரகத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த சிறுநீரகத்தை பாதுகாக்கின்ற யோக பயிற்சிகளில் முதலில் ஆசன பயிற்சிகள். முதல் ஆசனமாக நாம் கற்க இருப்பது உத்தன் பாதாசனம். இந்த ஆசனத்திற்கு முதலில் மல்லாந்த நிலையில் படுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி கைகளை கீழ்முகமாக பூமியை பார்த்தபடி வைத்துக்கொண்டு இரண்டு கால்களையும் மேல் நோக்கி ஒரு 90 டிகிரி இருக்கிற மாதிரி தூக்கி நிறுத்த வேண்டும். ஒரு 20 செகண்ட் அந்த நிலையில் நம்ம இருக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது கிட்னி வந்து சிறப்பாக இயங்கிறதுக்கு அது துணை புரியுது. ஒரு 20 செகண்ட் இயல்பான சுவாசத்தில் இருக்க வேண்டும். மெதுவாக கீழே இறக்கிக் கொள்ளலாம். அடுத்த ஆசனம் பவன முக்தாசனம். பவன முக்தாசனம் என்பது இப்படி கால்களை மடித்து கொள்ள வேண்டும். இரண்டு கைகளை கொண்டு இரண்டு கால்களினுடைய முட்டி பகுதியை இப்படி பிடித்து கொண்டு மூச்சை இழுத்து கொண்டு இப்படி முட்டி பகுதியை தொட வேண்டும். மூச்சை விட்டபடியே பழைய நிலைக்கு திரும்பலாம். அடுத்த ஆசனம் தக்ஷண அஸ்த சலபாசனம், ஏக சலபாசனம். இப்படி குப்புற படுத்துக்கொள்ளலாம். பின்புறமாக கைகளை கட்டிக்கொள்ளலாம். வலது காலை மட்டும் மேலே தூக்கி நிறுத்த வேண்டும். இயல்பான சுவாசம். பிறகு மெதுவாக எந்திரிச்சுக்கலாம். இந்த பயிற்சி ஆசன பயிற்சிகள் செய்த பிறகு சில முத்திரை பயிற்சிகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இப்போ நீர் மூலகம் அப்படிங்கிறது இந்த சுண்டு விரல், அது கிட்னியோட சம்பந்தப்பட்டது. வருண முத்திரை, அதாவது சுண்டு விரலையும் கட்டை விரலையும் இப்படி இணைத்து கொள்ளலாம். வருண முத்திரை இது ஒரு 2 நிமிடம் செய்ய வேண்டும். அப்புறம் அடுத்தது சிறு அடங்கல் முத்திரை அப்படின்னு ஒன்று செய்ய போகிறோம். அதாவது சில பேர் வந்து குழந்தைங்க வந்து இரவில் சிறுநீர் கழிச்சிருவாங்க, அவங்கள அறியாமையே, அதை தடுக்கிறதுக்கு இந்த முத்திரை வந்து பயன்படும். அதாவது சுண்டு விரலினுடைய கீழ்பாகத்திலிருந்து அந்த முதலாவது கோடு வருது இல்லைங்களா, அதுக்கு இடையில் கீழ்பாகத்திலிருந்து மேலே வர கோட்டுக்கு இடையில் சுண்டு விரல் பாருங்க, இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறது தான் வந்து சிறு அடங்கல் முத்திரை. அடுத்தது இன்னொரு முக்கியமான முத்திரை மகர முத்திரை. அது கிட்னியை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். அதே மாதிரி கிட்னியில் கல் இருந்தாலையும் கரையின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இடது கையில் மோதிர விரலையும் கட்டை விரலையும் இப்படி இணைச்சிக்கணும். இந்த மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடையில் இந்த கட்டை விரலை, வலது கட்டை விரலை இப்படி நுழைச்சி உள்ளங்கையில் வச்சுக்கிறோம். இந்த கீழ்பாகத்தை வந்து பற்றி இருக்கணும். இடது கையினுடைய கீழ்பாகத்தை வலது கை வந்து பற்றி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், மற்ற 2 விரல்கள் நீட்டி இருக்குது. இதுதான் வந்து மகர முத்திரை. இன்னொரு முறை செய்கிறேன். இங்கே பாருங்கள்,
மோதிர விரலையும் கட்ட விரலையும் இடது கையில் இணைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற விரல்கள் நீட்டி இருக்குது. சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில் வலது கை கட்ட விரலை வச்சு இப்படி பற்றிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மகர முத்திரை. இது ஒரு 2 நிமிஷம் செய்யலாம். இந்த நிலையில் கூட வச்சு இப்படியே பிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து கிட்னியை பாதுகாக்கக்கூடிய யோக பயிற்சிகள். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ராஜ உறுப்பை பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளை வந்து நம்ம கற்கலாம். நன்றி, வணக்கம்.